அருண்குமார் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் வீரதீரசூரன் படத்துல ஒரு பண்ணிட்டு இருக்காரு துஷாரா விஜயன் ஃபீமேல் லீடர்ல நடிக்கிறாங்க எஸ் ஜே சூர்யா வில்லனா நடிக்கிறாரு ஜி வி பிரகாஷ் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அனுகாசன் தான் துஷாரா விஜயனை இன்டர்வியூ பண்றாங்க அண்ட் துஷாரா விஜயன் அந்த இன்டர்வியூல சியான் விக்ரம் பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வீரதீரசூரன் படத்துல இருந்து ஒரு ஸ்டில்ல காமிக்கிறாங்க அதை காமிச்சிட்டு இந்த படத்துல சியான் விக்ரமும் நானும் சேர்ந்து எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டில் இதுதான் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த பைக்கில் நான் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல டேரக்டர் டிசைட் பண்ணிட்டாரு ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வண்டியில் இருக்கும்போது எங்களை சுற்றி நின்று எல்லாருமே வீடியோஸ் ஃபோட்டோஸ்ன்னு எடுத்தாங்க அவங்க எல்லாருமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் போடுறதுக்குள்ள நான் என்னோட பேஜில் போடணும் அப்படின்னு நினச்சி எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நான் நடித்த படங்கள்லேயே என்னோட பெஸ்ட்டு கேரக்டர் இதுதான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லும் போதே ஹாப்பியாக சொல்கிறாங்க இதை பார்த்து இருந்த அனுஹாசன் ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது போது சியான் விக்ரம் தான் அந்த ஆராவை கொடுத்தாரு ரொம்பவே கைண்டடான பர்சன் ஒர்க்ல ரொம்பவே டெடிக்கேஷனா இருப்பாரு சில டைம் பார்க்கும் போது ஷாக்கிங்கா இருக்கும் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல சும்மா பாக்குறது தான் ஒரு சீனா இருக்கும் அதுலயே நுணுக்கமான பல எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு சச்சி அமேசிங் ஆக்டர் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூல சொல்லிருக்காங்க சியான் விக்ரம் காளி அப்படிங்கிற கேரக்டர்லயும் துஷாரா விஜயன் கலைவாணி அப்படிங்கிற கேரக்டர்லயும் நடிக்கிறாங்க படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போற சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்றாங்க ஆனா அபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல